Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. GUI, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். நான் வெளியே பேசுறதுக்கே ரொம்ப கூச்சப்பட்டுக்குவேன். கல்யாணம் வந்து உடனே ஆச்சு, அந்த மாதிரி தான். நீ எது பண்ணாலும் கூட வந்து பேக் போனாக இருப்பார் அவர். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வர புக்கிங்ஸுக்காகட்டும், கிளாஸ்க்கான புக்கிங்ஸ், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து அவர் தான் அட்டன் பண்ணி பேசுவார். என் நம்பர் எதுலேயுமே இல்லை. என்னோட காலேஜ் டேஸ்லாம் நல்லா ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு அதை சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தாரு. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து அவரே ஃபஸ்ட் ஆர்டரை கொண்டு போய் டெலிவரி கொடுத்து ரிவ்யூலாம் வாங்கிட்டு வந்தார். சாரீஸ் வச்சிருக்கீங்க, எங்க வாங்குறீங்க? எல்லாத்தையும் கவுண்ட் வந்து எனக்கு வந்து தெரியல. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்டா ஒரு 2 பீரோ இருக்கும். அப்படி அப்படி வச்சுக்கலாம். 2000-3000 சாரீன்னு சொல்லிக்கலாமா? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது டெய்லி காலையில் ஒரு நல்ல மெசேஜ் வரும். எனக்கு வந்து 42 வயசு ஆயிடுச்சுமா, எனக்கு வந்து என்னோட பையன் வந்து இப்போ காலேஜ் போகிறாங்க, இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது, பட் நீ பண்ணுறது பார்க்கும்போது. ஸோ வச்சுட்டு இப்படி டக் பண்ணிங்கன்னா தெரியுதா, ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் வந்திருக்கும். ஓகே, அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பல்லுவை நம்ம ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணி பல்லுவில் என்ன வந்துச்சு? நல்ல கேள்வி. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் உங்களை பார்த்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் யார் என்ன எல்லாமே தெரியும், பட் நம்மளோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோவாக கொடுத்துருங்க. ஓகே, நான் ஸ்வாதி சுந்தரராஜன். அண்ட் நான் வீட்டில் இருந்த மாதிரியே ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதை வந்து ட்ரெயினும் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் என்னோட பேஜ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிளவுஸ் டிப்ஸ் அந்த மாதிரியான டிப்ஸும் கொடுத்துருக்கேன். சூப்பர். அண்ட் வீட்டில் இருந்து சாரி டிராப்பிங் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230K கிட்ட சாரி வியூவர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐ மீன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க மேம்? வீட்டில் இருந்து ஆரம்பித்த இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. அண்ட் இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே வந்து ஒரு 500 ஃபாலோவர்ஸ் வரும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது, யாருமே பார்க்காம அந்த மாதிரி தான் இருந்தது. பட் கொஞ்சம் தெரிய 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 இது வந்து நல்லாவே பூம் ஆகிட்டுருக்க ஒரு ஃபீல்டாக இருக்கிறதுனால. ஸோ இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க, பட் ஏன் எந்த செலிப்ரிட்டிக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணல மேம்? ஓகே, அது வந்து கொஞ்சம் பர்சனல் தான், விச் மீன்ஸ் எங்கள் வீட்டில் வந்து தே ஹாவ் அ ஜுவல்ட்ரி ஷோ. ஓகே, அண்ட் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்புறமேட்டு தே கேவ் அ ஃபுல் ஃப்ரீடம். பட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணுங்க, பட் ஆனால் வீட்டில் இருந்த மாதிரி எது வேணாலும் பண்ணாலே எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என்னோட ஃப்ரீ டைமில் எனக்கு சாரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃப்ரீ டைமில் நான் எனக்கு பண்ணிக்கிட்டது வந்து ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தேன். அண்ட் நிறைய பேர் கேட்கும் போது அது சரி ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதனால தான் வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நான் வந்து ட்ரைவிங் போகிறது கிடையாது, ஜஸ்ட் வீட்டிலேருந்து பண்ணுறேன். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து கிளாஸ்க்காக மட்டும் ட்ராவல் பண்ணுவேன். அவ்வளோதான். சூப்பர். அண்ட் உங்கள் நேம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட நேம் வெறும் ஸ்வாதி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டராகவோ இல்லை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை வந்து ஒரு ஆண்டர்பிரினர்னு வரும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு மேம்? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டும் இல்லை. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் தான் மெயினாக வந்து. நான் வெளியே பேசுறதுக்கே ரொம்ப கூச்சப்பட்டுக்குவேன். அண்ட் கல்யாணம் வந்து உடனே ஆச்சு, அந்த மாதிரி தான். நீ எது பண்ணாலும் கூட வந்து பேக் போனாக இருப்பார் அவர். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வர புக்கிங்ஸுக்காகட்டும், கிளாஸ்க்கான புக்கிங்ஸ், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து அவர் தான் அட்டன் பண்ணி பேசுவார். என் நம்பர் எதுலேயுமே இல்லை. எங்கள் இன்டர்வியூ காலே அவங்க தான் பேசினாங்க. அதுதான். ஸோ எல்லாமே வந்து அவரை ஹேண்டில் பண்ணுறது தான். ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் நான் இருக்கேன், பட் பின்னாடி இருந்து ஃபுல்லாக இது பார்க்குறது எல்லாமே அவர் தான். அண்ட் நாங்கள் கிளாஸ்க்குமே ரெண்டு பேரும் தான் போவோம். பர்சனலாக இது வரைக்கும் யாரு கூடயும் தைய போய்க்காமல். ஓகே, ஸோ வீடும் நாங்கள் போய் நாங்கள் செட் பண்ணுவோம். அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கால் எல்லாமே வந்து அட்டன் பண்ணுறது அவரு தான். அவரோட இதனால தான் இது என்னால் சக்ஸஸ்ஃபுல். 230K அப்படிங்கிற ஃபாலோவர்ஸ் வந்து முழுக்க முழுக்க உங்களோட செப்பரேட், உங்களோட ஒரு பர்சனல் அண்ட் ஒரு தனியான ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அண்ட் வந்து இப்போ சாரி டிராப்பிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் வீட்டிலருந்தே பண்ணுங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் பர்சனலாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை மேம்? ஸோ நான் வந்து என்னோட காலேஜ் டேஸ்லலாம் நல்லா ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான், என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு அதை சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தாரு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம். அண்ட் ஃபஸ்ட்டு ட்ராயிங்கை வந்து
நான் வந்து நினச்சேன் இதெல்லாம் யார் வாங்குவா, இதெல்லாம் நான் சும்மா பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். பட் அவர் சொன்னார், இல்லை நீ வந்து ஒரு பேஜ் ஆரம்பி அதில் போடலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அதை வந்து அவரே ஃபஸ்ட் ஆர்டரை கொண்டு போய் டெலிவரி கொடுத்து ரிவ்யூலாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமுமே நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் தான். பட் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 5 கிஃப்ட் வரும், அதுவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக ஏதாச்சும் ஒரு இன்கமே என் கையில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா ஆரம்பித்த ஒரு இது தான் இந்த சாரி ப்ரீப்ளீட்டி. சூப்பர். கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ ஹஸ்பண்டோட துணையிலேயே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் கங்க்ராட்ஸ் மேம். ஜென்ரல் உங்களோட பேஜில் ஃபுல்லாகவே நிறைய சாரீஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாரீஸ்லாம் இருக்கு இல்லையா, எவ்வளோ சாரீஸ் வச்சுருக்கீங்க, எங்கே வாங்குறீங்க எல்லாத்தையும்? ஸோ நீங்கள் என்னோடய பேஜை பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடதுமே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு நான் போட்டுட்ருக்கும் போதெல்லாம் வந்து என்னோடய டெய்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு கடை தான், எல்லாருமே வந்து நீங்கள் மட்டும் தைச்சு போட்டுக்கலாமா, நாங்கள் வந்து அந்த மாதிரி போட வேண்டாமா அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அண்ணாக்கிட்டே நான் டைரெக்டாக கேட்டேன், அண்ணா உங்களோட நம்பர் கொடுக்க. அந்த அண்ணா வந்து ரொம்ப சின்ன டெய்லர், ஒரு குட்டி கடை தான், அந்த அண்ணா வந்து ரொம்ப பயந்துக்கிட்டாரு, இல்லை இல்லை நெட்லலாம் என் நம்பர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி டெய்லர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இங்கே தான் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கவுண்ட் வந்து எனக்கு வந்து தெரியல, அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 பீரோ இருக்கும். அப்படி வச்சுக்கலாம், 2000-3000 சாரின்னு சொல்லிக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ட்ரெண்ட் போனதுக்கு அப்புறமேட்டு அது வந்து என் கூட இருக்கவங்களுக்கு, அதாவது என் கூட ஒர்க் பண்றவங்க, எங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம்ல அந்த மாதிரி. அண்ட் பர்சனலா வந்து உங்களுக்கு சாரீஸ் தான் ரொம்ப பிடிக்குமா, இல்லை வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு சாரிலேயே வந்து கண்டினியூ ஆகிட்டீங்களா? இல்லை இல்லை, எனக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டேஸ்ல இருந்தே ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்லாம் வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் ட்ரேப் பண்ணிட்டு கடைசியாக ரெடி ஆகும்ல, அந்த கேட்டகரி தான் நாங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து சாரினா அவ்வளோ பிடிக்கும், பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வச்சிருப்பாங்க. ஸோ இவர் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரே சண்ணங்கிறதுனால அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இதுவுமே கிடையாம எடுத்து எடுத்து அதை யூஸ் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு என்னோட ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சு. சூப்பர் மேம். உங்ககிட்ட ஒரு 1000 சாரி இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற சாரி வந்து ஸ்பெஷல்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சார் கிஃப்ட் பண்ண ஏதாவது ஒரு சாரி, அதை அந்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்க மேம். ஸோ அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 சாரி கிஃப்ட் பண்ணாரு. ஓகே, ரெண்டு பேரும் போய் தான் எடுத்தோம். ஓகே, ஸோ அந்த சாரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சூப்பர் மேம். அண்ட் வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு நல்ல விஷயம் போட்டால் கூட கமெண்ட் பண்ணுறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் இருக்கலாம், அண்ட் வந்து நெகட்டிவ் கமெண்ட்னா எப்படி வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து எனக்கு வந்த நிறைய நெகட்டிவ் என்னென்னா, நான் வந்து சேலம் சாரி டிரைபிஸ்டாக இருந்தாலும் நான் இருக்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தாரமங்கலம், சேலம்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போங்க. அப்படி இருக்கும் போது இங்கெல்லாம் யார் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு இதை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன நீங்கள் ஏர்ன் பண்ணிடுவீங்க, தேவையில்லாமல் ஒரு வேலை தான் இது அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்தது. அண்ட் இப்போ அது ரெண்டுமே வந்து ரொம்ப பிரேக் ஆகிருக்கு, பிகாஸ் என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு பெங்களூர் ஆகட்டும் சென்னை அங்கேருந்து தாரமங்கலம் வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் இப்போ என்னோட சென்னை பேட்ச் நேற்று நடந்துச்சு, இதுவரை 22 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் ஏரியாவில். ஸோ எல்லா இடத்துலையுமே நல்ல வரவேற்பு இருந்திருக்கு. ஸோ அது அது வந்து பிரேக் பண்ணிட்டோம். அண்ட் இதில் என்ன ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் சின்னதோ பெருசோ கிடையாது, அதை நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு இதை வந்து இவ்வளோ பூம் பண்ணி இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுறாங்க அண்ட் அவங்க கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம உருப்படியாக செஞ்சால் அதில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். சூப்பர் மேம். மேம் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து பல ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க, வீட்டில் பக்கத்து வீட்டில் வீட்லேயே கூட கேட்குற காலம் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிட்டலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம்? ஸோ நான் வந்து பர்சனலாக இதை சொல்லணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம், எனக்கு இந்த ஆசை இருக்குங்க நான் இதை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உனக்கு எதுக்கு இதெல்லாம், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி சொல்லாமல் அவங்களுக்காக அவங்களோட மீ டைமில் கூட அதை பண்ணிப்பாங்க. எது எது பண்ணுறாங்களோ அப்போ தான் அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும் போது தான் லைவ்லியாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அவங்களுக்காக ஒரு குட்டி ஸ்பேஸோ
ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கட்டுமே, அண்ட் உங்களோட சப்போர்ட்ல என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா பாசிட்டிவா நாலு வார்த்தை பண்ணுமா, நான் அந்த டைம்ல நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், அவங்க எதை வேணாலும் அச்சீவ் பண்ணுவாங்க. அண்ட் வீட்டில் இருக்கவங்களுமே எடுத்தோன்னே பெருசாதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் ஆரம்பிக்கும் போது இதுக்காக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல, என்கிட்ட இருந்த ஒரு அயன் பாக்ஸ் வச்சு தான் ஆரம்பித்தேன். ஸோ உங்ககிட்ட இருக்க சின்ன ஒரு விஷயத்த வச்சு உங்களுக்கு பண்ண தோன்றதை ஆரம்பிச்சிருங்க, அதில் கிடைக்கிற குட்டி குட்டி இன்கம் வச்சு ப்ராஃபிட் வச்சு அடுத்தடுத்த லெவல் போய்க்கலாம். சூப்பர் மேம். மேம் உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் லேர்ன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க, இப்போது யார் யார்கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் நாங்கள் ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைன் பண்ணியிருப்போம். இன்னும் வீட்டுக்கு வருவாங்க அண்ட் ஃப்ரம் அவுட்டர் கண்ட்ரியிலேருந்து கூட கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. பிகாஸ் அங்கேருந்து நான் இதை பண்ணுவேன், ஏன்னா இது வீட்டிலருந்து பண்ணுறதுனால எல்லாருக்கும் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக இருந்திருக்கு. அண்ட் இதில் வந்து என்கிட்ட படித்த பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நல்லாவே எப்படி சொல்றது இந்த பிசினஸ் வந்து பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதனால வந்து இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணும்போது டெய்லி காலையில ஒரு நல்ல மெசேஜ் வரும், அப்படி வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு எனக்கு வந்து 42 வயசு ஆயிடுச்சுமா, எனக்கு வந்து என்னோட பையன் வந்து இப்போ காலேஜ் போறாங்க, இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது, பட் நீ பண்றது பார்க்கும் போது எனக்கும் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் கிட்ட சொன்னேன். குட்டியா ஒரு புக் ஷாப் வச்சு கொடுத்துருக்காங்க, எனக்கு புக்குனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ரொம்பவே கனெக்ட் ஆயிட்டேன் எனக்கு வந்து அந்த மாதிரி, ஏன்னா நானும் வந்து பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு வளரல அந்த ஒரு, ஏன்னா கல்யாணம் அதுக்கப்புறம் குழந்தை அவங்கள பாத்துக்கணும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். பட் என்னாலேயே இவ்வளோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு ஆசை இருக்குன்னா அதை கண்டிப்பா அதை நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணுங்க, அது உங்களுக்கு மித்ததை கொடுத்துரும். கண்டிப்பா மேம், இந்த மெசேஜ் வந்து புதுசா அஸ்பைரிங்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிற பல பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நினைக்கிறேன். அது வந்து ஒரு நார்மல் சாரீ எடுத்துட்டோம்னா அதுல வந்து எத்தனை வெரைட்டி எத்தனை டிஃபரன்ஸ்ல வந்துட்டு நம்ம சாரீ போட முடியும், அதுக்கெல்லாம் வந்து கணக்கே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும், அந்த மாதிரி கேஷுவலா ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்கறது வந்து நான் மோஸ்ட்லி வந்து கிளாஸஸ் எடுக்கும் போது வீட்டுல இருக்கும் போதெல்லாம் சிங்கிள் பிளீட் விட்டு கேஷுவலா இங்க வந்து அந்த பெரிய பிளீட் மாதிரி ஒன்று செட் பண்ணி வைப்போம். அதை நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, இது எப்படி ட்ரைப் பண்றீங்க. ஸோ என்னோட ஃபேவரட் அது. அண்ட் ட்ரைப்பிங் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ், உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி நீங்க கட்டிக்கலாம். ஓகே. ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவங்க கட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சு கட்டுறது, ஒரு 10 அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் மேம்? ஆக்சுவலி உட்காந்து எந்திரிச்சாலே அதெல்லாம் போயிடும் இல்லையா, அதுக்காக ஒரு ஆளுக்கு இவ்வளோ செலவு பண்ணி கட்டுறது, அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க மேம்? ஒரு கிரேஸ் இருக்கும், இது இவ்வளோ அழகாக கட்டிக்க முடியும்னா கண்டிப்பாக அதை நம்ம கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான். அண்ட் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னா நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரெஸ் போகிறதாகட்டும் லெஹங்கா போடுறதாகட்டும் அந்த மாதிரி சாரியுமே நீங்கள் ஸ்கல்ப் பண்ணும் போது இன்னும் அழகாக உங்களுக்கு வந்து அந்த லுக்கை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு காலத்துல வந்து என்னடா இது எப்ப பாரு சாரி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னது போக, ஒரு இருக்கிற ஒரு சாரியை வச்சு இன்னும் பல டிஃபரன்ஸா வந்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம கிட்ட ஒரு சின்ன சாரி இருக்கு சிம்பிளா, அதை வச்சு சும்மா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்களே எங்களுக்கு காமிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கமெண்ட்ல கீழே வந்து எவ்வளவு நேரம் தான் நீங்க பேசிட்டே இருப்பீங்க, சீக்கிரம் காமிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அதனால அதை பாத்துடலாம் கண்டிப்பா. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சாரி, கேஷுவலாக நம்ம வந்து ஒரு ஜாப் போகிறோம் அண்ட் ஏன் ஸ்டைல் ஆஃப் ட்ரைப்பிங் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள்ல. ஸோ அந்த இதை வந்து நம்ம பண்ணி காட்டலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் சாரி, எப்பயுமே நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்பீங்க டக்கின்க்கு. டக்கின் பண்ணும்போது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோன்னா வச்சு ஒரே ஒரு குத்து இப்படி சொருவோம், அது சைடாக போயிடும். அப்படி பண்ணாமல் சாரியை இப்படி தூக்கிட்டு உங்களோட பாதம் தெரியணும் கீழே ஃபர்ஸ்ட் லேயர், அப்போ தான் உங்களுக்கு தடுக்காமல் இருக்கும். ஸோ வச்சுட்டு இப்படி டக் பண்ணிங்கன்னா தெரியுதா ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் வந்திருக்கும். ஓகே, அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு பின்னாடி டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த சைடில் உங்களோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு டக் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பின்னாடி டக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக சாரி எதுவும் சுருண்டாமல் வரும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் டக்கின் பண்ணிட்டோம், டக்கின் பண்ணுறது எப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சதில்ல தன். அண்ட் இப்போ வந்து பல்லு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, முந்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சென்டர் பிளீட் எவ்வளோ வரும்னு தெரியாது, பட் சும்மா ரஃபாக இதை நான் வந்து இங்கே குடிக்கிறேன். சிங்கிள் பிளீட் தான் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க இப்படி போட்டு மஷ் பண்ணிவிட்டு பின் பண்ணுவீங்க, பட் அப்படி பண்ணாதீங்க, ரொம்ப வந்து மேலே கீழே இருக்கும். எப்பயுமே சிங்கிள் பிளீட்டே போடுறீங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் இந்த மாதிரி ரஃபாக ஒரு 4 பிளீட் எடுத்துட்டு இதை நீங்கள் போட்டு மெஷர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ளீட்ஸை விரிச்சு விடும் போது ஸ்ட்ரெயிட் லைனில் வரும்.
ஓகே. அண்ட் ப்ளீட்டோட அளவு உங்களோட முட்டி வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும், அதை தாண்டி போக வேண்டாம், பிகாஸ் அதை ஃப்ளோட்டிங்கில் விடும்போது கரெக்டாக போயிடும். ஸோ பின் பண்ணும்போது ஷோல்டர் லைனுக்கு பின்னாடி பின் பண்ணுங்கள், விச் மீன்ஸ் உங்களோட பிளவுஸில் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு பின்னாடி பின் பண்ணிங்கன்னா தான் உங்கள் சாரி அதே பிளேஸில் இருக்கும், ஏன்னா அங்கே ஒரு கிரிப் இருக்குது, அதை தாண்டி முன்னாடி வராது. ஓகேங்களா, இந்த ஆண்டை ரொம்ப மேலே ஏற்றாதீங்க, எப்பயுமே இப்படி கட் பண்ணி நல்லா டைட்டாக என்னென்ன எடுத்துப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சும்மா ரஃபாக சொருகிடணும், அதை விட்டுட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பார்டர் வந்து இப்படி சுருண்டுட்டு சுருண்டுட்டு வரும், அதை நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு இப்படி கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட் ஆகிடும். இந்த லைனை எப்பயுமே உங்கள் பெல்லி பட்டன்ட்டு பின் பண்ணாதீங்க, நல்லா எடுத்துகிட்டு போய் உங்களோட ரைட் டை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுங்க, அப்போ தான் சைட் லேஸ் வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆகும். இது வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்கர்ட்டோட இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லைனில் பின் பண்ணிங்க அப்படின்னா தான் இப்போது இங்கேருந்து ப்ளீட் எடுக்காமல் இப்படியே எடுக்காமல் கொஞ்சம் கையை கீழே விட்டுட்டு இங்கேருந்து ரஃபாக நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சென்டர் ப்ளீட் வந்து நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டியாக வைக்கலாம், பட் இந்த மாதிரி இதுக்கெலாம் எவ்வளோ வருதோ பெருசு பெருசாகவே எடுத்துக்கோ. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எப்பயுமே இந்த சைடில் இருக்க எக்ஸஸ் எல்லாம் பின்னாடிலாம் போய் சொருகாதீங்க, ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ப்ளீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ப்ளீட் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லா எக்ஸஸையும் எடுத்துகிட்டு அண்ட் இதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரெகுலராக சாரி தான் ட்ரை பண்ணுவேன், அண்ட் என்னோடய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே நாளில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது 6-7 ரீல் எடுப்பேன், நானே தான், எந்த கேமரா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் அந்த 6-7 ரீலுமே எனக்கு வந்து அந்த லைட்டிங்லாம் வந்து இந்த மாதிரி லைட் செட்டப்பும் கிடையாது எங்கள் வீட்டில், ஜஸ்ட் வந்து சன்லைட் படும்போது தான் எடுப்பேன். அந்த 11:00 12:30 எடுக்கணும், இல்லாட்டினா என்னோடய பையன் ஸ்கூல்லேருந்து வந்துடுவேன், அதுக்குள்ளே அந்த 5 சாரி 6 சாரியும் மாற்றி மேக்கப் பண்ணி எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இதாக தான். ஓகே, நான் இப்போ இந்த ப்ளீச் எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சைட் லேயர்ஸ் வருதா. ஓகே, நம்ம அதுக்காக எதுவுமே பண்ண கிடையாது, ஜஸ்ட் இந்த ப்ளீட் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இப்படி செட் பண்ணிங்கனாவே உங்களோடது நல்லாவே ஸ்கல்ப்ட் ஆகிடும். தென் இதை பிடிச்சிக்கோங்க, நான் கீழே மட்டும் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதே வந்து சிந்தட்டிக் சாரி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கீழே குமிஞ்சு அலைன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது, பட் காட்டன்னால் கீழே ஒரு டைம் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செட் ஆகிடும். உங்களோட ஃப்ளோரை டச் பண்ணுற மாதிரி எப்பயுமே டக் இன் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கீழே பட பட உங்களோட ப்ளீட்ஸ் மடங்க ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியுதா, கரெக்டாக ஃப்ளோரில் வந்து நிற்கும், ஃப்ளோரில் பட்டுச்சுன்னா அது மடங்க மடங்க ப்ளீட்டோட அலைன்மெண்ட் மாறிடும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக டக்கினும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மேலே மட்டும்தான். ஸோ சிங்கிள் ப்ளீட் விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க உங்களோட பார்டர் இருக்குல்ல, இதை அலைன் பண்ணிவிட்டு இப்படி சைடாக பிடிங்களா, இங்கே வரது பார்த்தீங்களா கர்வ்ஸ் எல்லாம், இதை நீட்டாக எடுத்து விடுங்க. ஓகே, எடுத்துட்டு இது அப்படியே விடாம ஜஸ்ட் இந்த மாதிரி இப்போ நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இதை இங்கே உங்களோட பிளவுஸோட பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ளீட் விட்டால் புஷ்ஷுன்னு தெரியும் நிறைய பேர் நினைப்பாங்க, பட் அது ப்ராப்பராக கட்டிட்டீங்கன்னா அப்படி தெரியாது. ஈஸியாக இருந்துச்சு இல்லை, டன். ஸோ இதே தான், பட் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன், பிகாஸ் கிளாஸ் எடுக்கும் போது நான் வந்து இப்படியே கை வச்சுட்டு இருக்கவங்கன்னா இது ஓகே, பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி போடுவாங்க, இது ஏன்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜும் கொடுத்துரும்,
கிளாஸ் அப்போ நான் இழுத்து விடணும் அட்ஜஸ்ட் பண்ணும் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் இதை ட்ரை பண்ணும் போது ஐ ஃபீல் ஸோ கான்ஃபிடென்ட். ஸோ இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ளீட் எப்பயுமே வந்து இப்படி உள்ளே விட்டு அந்த பார்டரை செட் பண்ணுங்கள். பார்டர் எவ்வளோ பெருசு இருந்தாலும் அழகாக தான் இருக்கும். ஓகே, இதை வச்சுட்டு இதை வந்து பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணாமையே ஹேண்டில் பண்ணுவாங்க, பட் பின் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ரொம்ப கேஷுவலாக இருக்கும், பார்க்கறதுக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு வந்துடுங்க ஆஃபீஸ்க்கு, ரொம்ப வேலையாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ ஈஸியாக கண்டிப்பாக இருந்து 3 மினிட்ஸ் வீடியோ தான் நினைக்கிறேன், இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். 3 மினிட்ஸ் சாரி போடுற வீடியோ வந்து நான் பண்ணிக்காட்டி. ஸோ அதுவும் வந்து புது சாரி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு, ஒரு புது சாரியை பிரித்து ட்ரை பண்ணிட்டோம், ரொம்பவே அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்ஸ் ஃபார் இட். தேங்க்யூ. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. GUI, India-vin thalai sirandha Vernacular EdTech brand, skilling everyone, everywhere.